பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். தேர்தல் நெருங்குகிறது. இந்த நேரத்துல தான் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே தமிழகம் நோக்கி படையெடுத்து வராங்க. தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரிகள் எவ்வளவு நிம்மதியாக இருக்கலாம் இந்த ஜிஎஸ்டி முறையினால, ஒரே மதிப்பு திட்டத்தினால. அதே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா என்ன பிழைன்னு, சாதாரணமாக இருக்கும்போது கச்சா எண்ணெய் விலையை இறக்குமதி செய்கிற விலையே கம்மியாக இருக்கும்போது கூட பெட்ரோல் அதிகமாக ஏற்றி மக்கள் மீது வரியை திணிக்கிறாங்க, சுமையை அதிகமாக கூட்டுறாங்கன்றாங்க. இது தவறு. ஒதுக்கீடு அப்படிங்கும்போது தமிழுக்கு ரொம்ப குறைவான தொகை தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 23 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதாவது சமஸ்கிருதத்தில் ஏராளமான அரிய கருத்துக்கள் இருக்கின்றன தமிழை விட. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10% இடஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் அவர்கள் உடனடியாக இசைவு வழங்கிட்டாரு. தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு அரசு வெகுகாலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற 70 விடுதலைக்கு மட்டும் இசைவு வழங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு ஒப்பீடு இருக்கு. 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளை கவரணும்னு பண்றீங்க, இதே போல மற்ற சாதிகளுக்கும் பண்ணுவீங்களா? இது அகில இந்திய அதிமுக அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இறுதி நேரத்தில் ஒரு சில அறிவிப்புகள் அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது வந்து ஒரு வெறும் தேர்தலுக்கான ஒரு ஸ்டண்ட் தான் அப்படின்னு திமுக சேர்ந்து விமர்சனம் செய்கிறாங்க. திமுக தரப்பு விமர்சனம், எங்க திமுக விமர்சனம் பண்ண தானங்க செய்ய, அதுதானே இந்த கட்சி. அதான் எதிர்கட்சி, அவங்க விமர்சனம் நீங்க திமுக. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தலைவர்களுடன் ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய முக்கியமான தலைவர், பாஜகவின் மூத்த ஆளுமை, மதிப்பிற்குரிய ஐயா திரு இல கணேசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. தேர்தல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தலைவர்களுடன் ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் கேள்வி அப்படிங்கிறது, தேர்தல் நெருங்குகிறது. இந்த நேரத்தில் தான் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே தமிழகம் நோக்கி படையெடுத்து வராங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வராங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? மற்ற நேரங்களில் செயல் செயல் செயல், அந்த செயல்பாடுகளை மக்கள் மத்தியிலே விளக்கி அதனுடைய பலன் பலன் பலன். தேசிய தலைவர்கள் அவர்கள், தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, சமீப காலமாக தலைவர்கள் எவருமே வரவில்லை என்றால் எந்த தேசிய கட்சிக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. காரணம், தமிழகத்தில் கொரோனா தாக்குதல் காரணமாக கிட்டத்தட்ட 6 மாத காலம், ஏன் 1 ஆண்டே வீணாகிவிட்டது. அதனால் இவர்கள் யாரும் இங்கு வரவே இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். தேர்தல் வந்துவிட்டது, அதனால் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். தமிழ்நாடு மாத்திரமில்லை, தமிழகம், கேரளம், அதுபோல் புதுச்சேரி, அதே போல் அங்கே வங்காளம், இந்த தேர்தல் நடக்கிற மாகாணங்கள் எல்லாவற்றிலுமே அதிகமான சுற்றுப்பயணம் செய்வார்கள். வேறொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டாம், நாங்கள் அமைச்சர்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி அந்த இவர்கள் எல்லோருமே, பிரதமரோ அல்லது மற்றவர்களோ, அமைச்சர்களாக இருப்பவர்கள் எந்த விதமான அரசியல் கண்ணோட்டம் இல்லாமல் ஆட்சியிலே பணிபுரிகிறார்கள், ஆட்சிக்காக சுற்றுப்பயணம் செய்கிறார்கள், நல்ல திட்டங்களை அறிவிக்கின்றார்கள். ஆனால் எனக்கே கூட என்ன வருத்தம் இருக்கிறது என்றால், ஒரு பிரதமர் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவர், அது மற்ற பக்கத்து நாடாக இருந்தாலும் கூட, நம்முடைய நாடாக இருந்தாலும், எந்த கட்சியுடைய முதலமைச்சராக இருந்தாலும்,
அது மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் இல்லை கேரளத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் அவரை முதலமைச்சராகத்தான் பார்க்கிறார். எஸ், அந்த தன்மை பிரதமருக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது அரசியல் பேச வேண்டியிருக்கிறது. அதனால் அவர்களெல்லாம் அபூர்வமாகத்தான் தேர்தல் களத்தில் இறங்கி பேச வேண்டும், மற்றபடி அமைச்சருடைய பதவியைத்தான் செய்ய வேண்டும். சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப குறிப்பாக இப்போது தமிழகம் வருகை தந்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை எப்படி இந்திய மக்கள்லாம் ஒன்றிணைஞ்சு விரட்டி அடித்தோமோ அதே போல் நரேந்திர மோடி அவர்களை நாக்பூருக்கு அனுப்பணும் அப்படின்னு கடுமையாக சாடி இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்தை? உங்களுடைய வார்த்தையிலிருந்து கடுமையாக சாடி இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் அபத்தமாக பேசியிருக்கிறார்னு நான் சொல்கின்றேன். ஆனால் அந்நிய நாட்டிலிருந்து வந்த சக்திகள், நம்ம தேசத்தை அடிமைப்படுத்தியிருக்கிற சக்திகள், அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அரும்பாடுபட்டு போராடி செக்கெடுத்து தூக்கிலேறி தடியடி தாங்கி நாம் பெற்ற சுதந்திரம், அந்த அந்நியர்களோடு சேர்த்து சமமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோ குறிப்பிட்டு பேசுகிறார் என்றால் அவருக்கு வரலாற்று ஞானம் சுத்தமாக இல்லை என்பதான் பொருள். நான் மிகவும் வருந்துகிறேன். மாறாக சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டிலே ஒரு அந்நிய பெண்மணியாக இங்கு பிரதமர் ஆகாவது என்று பல பேர் நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்த ஒரு காலகட்டத்தில் திருமதி சோனியா காந்தியை பற்றி குறிப்பிட்டு அவராவது பேசியிருந்தாலாவது ஓரளவுக்கு பொருந்துகிறது என்று நான் சொல்வேன். இவர் ராகுல் காந்தி இது போன்ற அபத்தமாக தேசபக்திக்கு தேசிய எண்ணத்திற்கு விரோதமாக பேசுவதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இதுவும் மற்றொரு அபத்தமான பேச்சு என்று அவரை ஒதுக்க வேண்டியதான். இல்லை எதனாலன்னு சொல்லி இப்போது அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர்கள் ட்விட்டர்களில் இத்தாலியில் வந்து அவர்கிட்ட பதில் சொல்கிறாங்க. இது வந்து எதை குறிக்கிறது? ஒரு நாகரிகமான அரசியலா அப்படின்னு கேட்குறாங்க. அது ராகுல் காந்தி சொல்லலை. ராகுல் காந்திக்கு அந்த நோக்கம் அல்ல. ராகுல் காந்தியுடைய அறியாமையின் காரணமாக வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாடு. இல்லை இத்தாலியில் ரிப்ளை பண்ணுறாங்க பிஜேபி மினிஸ்டர். அது நானே சொல்லியிருக்கேன். அது வேண்டுமானால் குறிப்பிட்டு சொன்னால் நியாயமானது என்று நானே தானே குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் ராகுல் காந்திக்கு அந்த அப்படி சொல்ல வேண்டுமானால் எங்களை பார்த்து இத்தாலி நாட்டிலிருந்து வந்து வேண்டும் சொல்கிறார்கள், இவளைத்தான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? சொல்லியிருந்தால் இது ஒரு வாதம் ஏதோ பேசுகிறார் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் நாடு விடுதலை பெற்ற தன்மையை குறிப்பிட்டு அதோடு இது ஒப்பிட்டு பேசும்போது உண்மையிலேயே எந்த ஒரு தேசபக்தனுக்குமே கூட இது ஒரு ஒன்று இவர் விவரம் தெரியாதவர் என்று எள்ளிநகையாடலாம், அல்லது இப்படிப்பட்ட ஒருவராக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்று ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். எதுவாக இருந்தாலும் அபத்தமான பேச்சு. ஓகே, ஒரு தேசிய தலைவர் சொன்னதை நீங்கள் ஒரு அபத்தமான பேச்சு அப்படின்னு புறந்தணும்னு சொல்ல வரீங்க. தமிழகத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சொல்கிறாரு, கொரோனாவை விட ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வைரஸ் போல தான் பாஜகவை நான் கருதுகிறேன், விலைக்கு வாங்குகிறார்கள் ஆட்சி கவிழ்ப்பிற்காக அப்படின்னு எம்எல்ஏக்களை நீங்கள் விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறார் புதுச்சேரி அரசியலில் குறிப்பிட்டு. நான் விடுதலை சிறுத்தைகளுடைய தேசபக்தியை குறித்து நான் எப்போதுமே சந்தேகப்படுவது உண்டு. இதற்கு கேள்விக்கு இதுதான் பதில். அவருடைய தேசபக்தி இல்லாத ஒரு கட்சின்னு சொல்ல வரீங்க. அவருடைய தேசபக்தி குறித்து நான் சந்தேகப்படுகிறேன் என்று சொன்னேன். ஒழிய தேசபக்தி இல்லை என்று சொல்லவில்லை. சமீபத்தில் சாதாரண பாட்டாளி மக்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயமாக வெகுஜன ஊடகங்களிலும் சரி அனைத்து தரப்பு மக்களுமே பேசக்கூடிய விஷயம் வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு தான். அடிப்படையில் இது இந்த விஷயத்தை பற்றி அதிகமான கரிசனம் செலுத்த மத்திய மனசு தவறுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? பாரத தேசத்தினுடைய வரி விதிப்பு முறையில் எந்த ஒரு பொருளுக்கும் ஒரே ஒரு வரி தான் என்று அமைய வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஓகே, நான் சொல்ல வந்த விழுது நான் இப்போ சொல்ல போவதில்லை. ஏன்னா நீண்ட பதில், ஒரு மணி நேரம் பதில் சொல்லணும். அதுக்கு நான் ஒரே ஒரு அம்சத்தை மாற்றி இப்போது சொல்கின்றேன், சுருக்கமாக சொல்கின்றேன். இங்கே இருக்கிற வியாபாரிகள் அனைவருக்கும் தெரியும், நன்றாக தெரியும். திடீர்னு ஒரு நாளைக்கு இன்கம் டேக்ஸ், ஒரு நாளைக்கு கமர்ஷியல் டேக்ஸ், இன்னொரு நாளைக்கு சுகாதாரத்தை, இன்னொரு நாளைக்கு வேற ஒரு அமைச்சர், அது வரி கட்டினியா இரு கட்டினியா சும்மா சோதனைன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே அவர்கள் எதுவும் சோதிப்பதற்காக வருவதில்லை. அவர் வந்தவுடனே அவர் எதற்காக வந்திருக்கிறார்கள் வியாபாரிக்கு புரிய ஒரு கவரில் பணத்தை வச்சு கொடுத்தா போயிடுவாங்க. எல்லா அதிகாரிகளும் சொல்லவில்லை, விதிவிலக்கான சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், கஞ்சாத்தோப்புக்கு நடுவில் சில துளசி செடிகள் இருக்கிறார்கள். மற்றபடி இதுதான். இப்போ இது அந்த தொந்தரவு இல்லை. எந்த அதிகாரியும் எந்த ஒரு கடைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. வியாபாரிகள் எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம் இந்த ஜிஎஸ்டி முறையினால், ஒரே மதிப்பு திரும்பினார். இல்லை அதே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன பிழைன்னு? அதாங்க, அதுதான் நானும் கேட்குறேன். நான் இந்த ஜிஎஸ்டி முறையை கொண்டு வர வேண்டும் என்ற போது இந்த என்னென்ன பொருட்களெல்லாம் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பட்டியல் போடும்பொழுது அது பெரிய எப்படி பட்டியலிட்டான்னு நானே ஆச்சரியப்பட்டேன். அது எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக சேர்த்து
காரணம் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமே எல்லா மாநிலங்களும் ஆட்சியில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கட்சிகள் மாநிலத்தில் இருக்கின்றார்கள். அவர்களோடு பேசி 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 ஒருவேளை பெரிய வெற்றி மாநிலங்களையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வைத்து ஒரு ஜிஎஸ்டி முறைக்கு ஒப்புக்கொள்ள வைத்து விட்டது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியும் கூட நிறைவு செய்து விட்டோம். அதாவது பாரத நாடு விடுதலை பெற்ற போது எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வு இதில் வர வேண்டும் என்பதற்காகவே நாடாளுமன்றத்தில் நான் அப்போது இருந்தேன். எஸ் நள்ளிரவில் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தி அப்படி ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு மணி அடித்து துவக்கி வைத்தார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தை அடைவதற்குள்ள ஒரு விஷயத்தில் ஓரிரு விஷயத்தில் ஒப்புதல் வரவில்லை. அதில் முக்கியமானது பெட்ரோலிய பொருட்கள். அதை சேர்ப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம், ஏன்னா அது எங்களுக்கு பெரிதாக வருமானம் வருகிறது என்பதாக சொன்னார்கள். நாம் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தோம். கடைசியில் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள ஒரு பெருவாரியான ஒப்பந்தம் வந்த பிறகு அமல்படுத்தி விடலாம் என்று அதை ஏற்றுக்கொண்டு விட்டு நாங்கள் அந்த அறிவித்து விட்டோம். ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து முயற்சித்து வருகின்றோம். மாநிலங்கள் ஒப்புக்கொண்டால், அதில் ஜிஎஸ்டி சேர்த்தால் நிச்சயமாக பெட்ரோலிய பொருட்களின் விலை ஒரு கட்டுக்குள் வந்துவிடும். இல்லை என்ன ஒரு விமர்சனம், அதனால் மாநில அரசாங்கங்கள், மாநில அரசாங்கம் என்றால் தமிழ்நாடு அரசாங்கம் என்று நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா மாநில அரசாங்கம், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சி புரிகின்ற மாநில அரசாங்கங்கள் நாங்கள் சம்மதம் என்று சொல்லிவிட்டோம். இப்போ கூட அம்மையார் தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் வேட் வரைய குறைச்சிருந்தாங்க புதுச்சேரியில், நம்ம பார்த்தோம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேர்தல் சமயங்களில் இது போன்ற விளையாட்டங்கள் நிச்சயமாக இருக்காது. பொதுவான தேர்தல் அப்போ இல்லாமல் சாதாரணமாக இருக்கும்போது கச்சா எண்ணெய் விலையை இறக்குமதி செய்கிற விலையே கம்மியாக இருக்கும்போது கூட பெட்ரோலை அதிகமாக ஏற்றி மக்கள் மீது வரியை திணிக்கிறாங்க, சுமையை அதிகமாக கூட்டுறாங்கன்றாங்க. இது தவறு. இதில் உண்மையிலே வரி விகிதத்துடைய பூமத்திலும் யார் யாருக்கு எவ்வளோ போகிறது என்று பார்த்தால் பெருவாரியாக மாநில அரசாங்கத்துக்கு தான் போகிறது. அவசியமாக எல்லா பொருட்களுக்கும் விதிக்கின்ற வரி என்பது ஒரு 20% முதல் 25% தான், அது புரிகிறது. ஆனால் மாநில அரசாங்கம் தான் அதிகமாக வரி விதிக்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் மிக குறைவாக, அதை நாங்கள் விலக்கிக் கொள்வதனால் ஒன்று பெரிதாக ஆகப் போவதில்லை. எனவே மாநில அரசாங்கத்தை சம்மதிக்க வைத்து இதில் இணைக்க வேண்டும். பிரதமர் அவர்களும் இதைத்தான் பேசியிருக்கிறார், ஒரு முறைக்கு பல முறை பேசியிருக்கிறார். நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்ன வர முடியும் என்பதை என்னால் சொல்ல இல்லை என்றாலும் கூட விலை உயர்ந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இந்த எப்போ குறைப்பது என்பதில் பல அம்சங்கள் இருக்குது. இளைஞனேசன் ஐயா வந்து ஒரு கூர்ந்த ஆய்வின் அடிப்படையில் பேசுகிறீங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது முந்தைய ஆட்சியினுடைய தவறுகள் தான் இன்றைக்கி இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அப்படின்னு 7 ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்கிற பாஜகவை பற்றி பேசாமல் அவர் காங்கிரஸை பற்றி பேசுகிறாரு. உண்மையிலேயே அதைத்தான் நானே பேசியிருக்க வேண்டாம். அதுதான் மிக நீளமாக ஆகும் என்பதற்காக நான் தவிர்த்தேன். ஒன்றை கவனியுங்கள், 240,000 கோடி இந்த பெட்ரோலிய பொருட்களை உண்மையான விலைக்கு விற்க வேண்டாமல் அதற்காக குறைத்து விற்று கடனை வைத்து இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் மாநில அரசாங்கங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்கிறார் என்றால், என்ன செய்வது, முந்தைய அரசாங்கங்கள் இவ்வளோ கடன் வைத்து விட்டார் என்று 5 ஆண்டுகள் ஓட்டிடுவாங்க. அவங்க வந்து 5 வருஷம் ஓட்டிடுவாங்க. இது பழைய பழக்கம். அதே மாதிரி இப்போ நாங்களும் செய்ய முடியாது. காரணம், நாம் தெரிஞ்சு தான் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறோம். அந்த கடனையும் தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நரேந்திர மோடி அவர்கள் எல்லா கடனையும் அடைத்து விட்டு ஒரு சுயேட்சையான சுதந்திரமான ஒரு தேசமாக ஆக்க வேண்டும் என்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனாலையும் கூட ஒரு வகையிலேருந்து விலை உயர்ந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அதுக்கு விலை குறைஞ்ச உடனே அடைக்கிறதுக்கான முயற்சி செய்தோம். அநேகமாக இப்போ பெருவாரியான கடன் அடைக்கப்பட்டு விட்டது என்பதாக நான் அறிகிறேன். அந்த அளவுக்கு கடன் இல்லை. இது ஒன்று. இன்னும் சில அம்சங்கள் இருக்கின்றன. வாஜ்பாய் அவர்கள் அந்நிய நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு தேசத்தில் ஒரு வளமான நாடு, அந்த நாட்டில் ஒரு பாராட்டி பேசுவதற்காக சொல்லும்போது, உங்கள் நாடுகளெல்லாம் மிக சிறப்பான வளமான நாடாக இருக்கிற காரணத்தால் உங்கள் சாலைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறன குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த மன்னர், அந்த நாட்டுடைய அதிபர் சொன்னார், அப்படி இல்லை, எங்களுடைய சாலைகள் நன்றாக இருக்கிற காரணத்தால் தான் நாங்கள் வளமாக இருக்கிறோம். உடனே இங்கே வந்த பிறகு நிபுணர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து பேசிய பொழுது அப்போது ஒரு முறை வந்தது. அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கு என்ன சொல்கிறார் என்றால், நீ வந்து சாலை தயாரிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் என்பதாக. அந்த வகையில் தான் இப்போது 4 வழிச்சாலையாக மாறி இப்போ சமீபத்தில் 14 வழிச்சாலைகள் நிறைவேற்றியிருக்கிறோம். இதற்கு பொதுவான அரசாங்கம் பட்ஜெட்டை அதிகமான ஒதுக்குவதை விட இந்த சாலையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அதற்கே பயன்படுத்துகிறது. காரணம், அந்த கடனை அடைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சம்பந்தமே இல்லாத மக்கள் மத்தியில் வரி வசூலிக்க வேண்டிய தேவையில்லை. இது இரண்டாவது. மூன்றாவது, மேற்கொண்டு நம்ம விரிவாக்கி செய்து கொண்டே வருகிறோம். மூன்றாவது, இந்த சாலைகளை காரில் போகிறோம் என்றால் ஒரு காலத்தில் காரக ப்ளஷர் என்பார்கள். ஆனால் மோசமான காரில் நீங்கள் போகும்போது அது ப்ளஷர் இறக்க முடியாது, சுகமாக வசதியாக இருக்க முடியாது.
ஆனால் இப்போது இந்த கார் வசதி என்பது ப்ளஷர், ரியலி இட்ஸ் எ ப்ளஷர். மூணாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது வேரண்டர், அது மிக குறையும். நாலாவது பெட்ரோலியம் மைலேஜ் இருக்கிறது, அது பெட்ரோல் பயன்பாடும் கூட நிச்சயமாக குறையும். அந்த வகையில் பார்த்தா பயனாளிகளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. நான் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, இந்த மாதிரி சப்ப கட்டுறீங்கிறதாக தான் அதை சொல்லலை. ஆனால் உண்மையான விவரத்தை எங்கள் தொண்டர்கள் மத்தியில் நான் இப்போ சுற்றுப்பயணத்தும் போது நான் இன்னும் விரிவாக சொல்லிட்டுருக்கேன். அப்போது சார், இப்படி பல காரணங்கள், ஒரு பக்கம் முன்னேற்றம், இன்னொரு பக்கம் நிறைவாக, இன்னொரு பக்கமும் ஒன்று இருக்குது. நம்ம அரபு நாடுகள்லேருந்து வாங்கணும் எண்ணெய் வளம், அவங்கள்ட்ட எண்ணெய் தான் இருக்குது, நம்மகிட்ட எண்ணெய் அதை இல்லை. இதனால் நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய அரசாங்கம் பாரத தேசத்துக்குள்ளே எண்ணெய் வளம் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் ஆய்வு செய்ததில் தெளிவாக தெரிகிறது. கடற்கரை ஓரமாக இருக்கிற தஞ்சாவூர் பகுதி மற்றும் தென்பகுதி அங்கெல்லாம் ஆழமானதில் எண்ணெய் இருக்கிறது என்பதாகும். உடனே அதில் ஆய்வு செய்து அதை தோண்டி எடுக்கிறதுக்கு முயற்சி ஆரம்பிக்கணும். உடனே பார்த்தா குறுக்கோத்தர் படுத்துக்கிறாரு, வைகோ இன்னும் சில கட்சிகள் தமிழ்நாடை முன்னேறவே விடமாட்டேன்னு சபதம் எடுத்த சில கட்சிகள் இருக்கின்றன, அவங்க தகராறு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும், அதுவும் பண்ணக்கூடாது. ஆனாலும் அரசாங்கம் சில முயற்சி முயற்சிக்கிறது. இப்போ மின் வசதி கொண்ட வாகனங்கள் சமீபத்தில் நிதின் கட்கரி அறிவிச்சிருக்காரு, எல்லா அரசாங்க அலுவலர்களுக்கும் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் அனுப்பப்படும் குறிப்பிட்ட காலக்கெடு. இன்னொன்று எத்தனால், எத்தனால் பிரேசில் நாடு 35% பயன்படுத்துகிறது, நாம் வெறும் 2% பயன்படுத்தணும். இப்போ அதையும் கொஞ்சமாக அதிகமாக்க வேண்டும். இது ஒரு பக்கம் முயற்சி எடுக்கிறது, மின்சார வசதி முயற்சி எடுக்கிறது, எரிசக்தி கூட வெவ்வேறு வகையில் முயற்சி பண்ண வேண்டாம். பாரத தேசத்தில் ஆண்டவனவர்களால் நமக்கு அதிகமாக கிடைக்கிற ஒரு எரிசக்தி வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு நமக்கு கிடைப்பது சூரியன். அதனால் சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்காக முயற்சிக்கின்றோம். இப்படி மாற்று சக்திகள் இல்லாமல் பயன்படுத்துகிறோம், இதுவும் ஒரு பக்கம். அதனால் இந்த பல்வேறு விதமான வகைகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இது தற்காலிகமானது, இது மாத்திரம் இந்த அரசு குறைவா அப்படிங்கிற பாமரனுடைய கேள்வி. அதாவது நான் இவ்வளவு சொன்னாலும் எந்த பாமனும் புரிந்து கொள்ள மாட்டேன். அதனால் தான் நான் சொல்லலை, சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு அது ஒரு காரணம். நியாயமாக அவருடைய ஆதங்கம் கோபத்தில் இதெல்லாம் பேசினவுடனே என்ன கதை பேசியிருக்கோம் அதுலேயே பாங்க தெளிவாக சொல்லலை. நான் அதை சொல்லலை. அதுக்கு முந்தைய அரசாங்கம் ஒரே பேரில் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது முழுக்க முழுக்க 100% நியாயமானது. இந்த இத்தனை அம்சங்கள் அதில் இருக்கின்றன என்பதை உங்களுக்கு புரிவதற்காக சொல்கின்றேன். இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள், ஐயா ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் இல்லைங்க அது. ஏன்னா 2013 நரேந்திர மோடி அவர்கள் பயன்படுத்திய ட்விட்டர் வார்த்தை இருக்கு நம்மள்ட்ட, பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி சேர்க்க மாட்டோம் என்று சொன்னது மாநில அரசாங்கங்கள் ஒத்துக்கொள்ளாமல் விட்டது என்பது தவறு. அந்த நேரத்தில் நான் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். நமக்கு ஜிஎஸ்டி எப்படியாவது அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பொருளை விட்டுட்டோம். ஓகே, அதனால் விரைவில் வரும், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் திரு மோடி அவர்கள் கூட மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசும்போது எனக்கு தமிழ் தெரியாதது வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறது போல ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களும் அது கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழ் மீது இவங்க வருத்தம் அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. படங்கள் திருக்குறளை முதன்மைப்படுத்துகிறாரு, தமிழை பெருமைப்படுத்துகிறார். ஆனால் தமிழுக்கு ஒதுக்கீடு செய்த தொகை பார்த்தா 22 கோடி தான், ஆனால் சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க சார். சமஸ்கிருதமாக தமிழா என்று வரும்பொழுது உண்மையான நிலைமையை நான் சொல்கின்றேன். இது என்னுடைய கருத்து அல்ல, நிச்சயமாக இந்த தேசத்தில் இருக்கிற அறிஞர்கள் அத்தனை பேருமே அவர்கள் சொன்ன கருத்து. அந்த வகையில் சிவபிரானுடைய உடுக்கையிலிருந்து ஒரு புறத்தில் எழுந்தது தமிழ், மற்றொரு புறத்தில் எழுந்தது சமஸ்கிருதம் என்பதை தேசம் முழுவதும் இருக்கின்ற மொழி வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் ஒரு எழுத்து மொழியிலையும் எழுத்து வல்லுநர், அவர் தான் முதல் முதல்ல கோல்ட்ரேஜ் டைப்ரைட்டிங் மிஷினில் தமிழ் எழுத்த இது ஆங்கில எழுத்துக்கு பேர ஹிந்தி எழுத்த முதல்ல கண்டு அப்போ மற்ற எழுத்து கொடுத்தாரு. அவர் பேசும்போது ஒத்துக்கிட்டார் அப்படி. எங்களை பொறுத்தவரை தமிழா சமஸ்கிருதமா என்பது வேறுபாடு ஒன்றுமில்லை. 1967 முன்பாக தமிழ்நாட்டில் தமிழ் வித்வான் என்ற அப்போது பேர் புலவர் மாற்றிருக்காங்க. அந்த வித்வான் பட்டப்படிப்பு பெற வேண்டுமானால் அவன் சமஸ்கிருதம் தமிழ் இரண்டிலும் அவனுக்கு ஞானம் இருக்க வேண்டும், ரெண்டு பரீட்சையிலும் தேர்வு பெற்றிருக்க வேண்டும். அப்படி தான் இருந்தது. பின்னாடி இது அரசியலாக்கி என்பது சமஸ்கிருதம் அந்நிய மொழி. ஆனால் ஒதுக்கீடு அப்படிங்கும்போது தமிழுக்கு ரொம்ப குறைவான தொகை தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, 23 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சமஸ்கிருதமாக 643 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதாவது சமஸ்கிருதத்தில் ஏராளமான அரிய கருத்துக்கள் இருக்கின்றன, தமிழை விட அதிகமாக அதில் தான் இருக்குன்னு இருக்கணும். உண்மது, ஏன்னா பல அறிஞர்கள் பல பேர் அந்த காலகட்டத்தில் எல்லாமே சமஸ்கிருதத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள், பலவிதமான சாஸ்திரங்கள். தமிழ்லையும் ஏராளமான அதற்கு சமமான இலக்கிய நடைகள் தமங்கள் நம்முடைய இலக்கியத்தில் இருக்கு. நான் சொல்வது இலக்கியத்தை வில கண்டுபிடிப்புகள் உதாரணங்கள். அதுபோது பார்க்கும்போது அதாவது விஞ்ஞான ரீதியான
பொறுப்புகள். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து வானசாஸ்திரம்னு சொல்கிறீங்க. வானசாஸ்திரம்னு சொன்னால் வராகமிகிரார் மிகிர சம்ஹிதா, அதுதான் இன்றைக்கும் கூட வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்டிருக்கிற புத்தகம் ஓலைச்சுவடி. மிகிர சம்ஹிதா என்பது அதை பற்றி விவரங்கள் உண்டானது. அந்த மாதிரி விவரங்கள் நிறைய சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன. அதெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிக்கணும். தமிழ் இப்போது வழக்கில் இருக்கிற மொழி, வழக்கில் இருக்கிற மொழி இருக்கிறது. அதை விட தேடி கண்டுபிடித்து அதிகமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம். இதில் எத்தனை அதிகம் பேசுகிறார்கள் அதை பொறுத்தல்ல. இது ஜீவனுள்ள மொழி தமிழ், வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு முயற்சி எப்படி நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறோம், அது பண்ணுறோம், அது செய்கிறதுக்கு ஆசை, அந்த மாதிரி பண்ணுறோம். நான் என்ன சொல்ல வரேன், நான் வாதத்துக்காக சொல்ல வரல, நான் தமிழில் மிக ஈடுபாடு உள்ளவர். அநேகமாக இதே கேள்வி நீங்கள் போன நேர்காணலில் கேட்டதாக எனக்கு நினைவு. உண்மையிலேயே நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீது பற்று கொண்டவராக பேசுவது என்பதெல்லாம் நடிப்பில்லை, அரசியலும் இல்லை. நீண்ட நாட்களாக என் சொந்த அனுபவத்தையே நான் ஒரு பகிர்ந்து சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன். அதனால் அன்றைக்கு அப்பவே பிறந்து கொண்டால் தமிழ் மீது இவ்வளவு ஆர்வம், அப்போ தேர்தலெல்லாம் கிடையாதுப்பா, இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறாரே என்றெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போது பல விஷயங்கள்லாம் பேசி வருகிறார். இது நியாயமானது என்று நான் கருதுகிறேன். ஆய்வின் அடிப்படையில் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இவர்களே சொல்கிறார்களே ஒரு செத்த மொழி என்று சொல்கிறார்கள். செத்த மொழிக்கு உயிர் பூட்ட வேண்டும் என்று நான் ஒத்துக்கொள்ளலை. தமிழ் சம் செத்த மொழி இல்லை, வாதத்துக்காக சொல்கிறீங்க. எனக்கு நான் இன்றைக்கு கூட என்று தினசரி ஒரு பத்திரிகை வருகிறது, சம்ஸ்கிருதத்தில் ஒரு பத்திரிகை வருகிறது, நான் அதை சந்தாஷத்திருக்கேன். தினசரி ஒரு பத்திரிகை வருகிறது. அதுபோல் பல ஒரு ஊரில் அந்த மக்கள் அத்தனை பேரும் சம்ஸ்கிருதம் படிக்கிறார்கள். தமிழுக்கு சமமாக அது சொல்ல முடியாது, அந்த வகையில் புழக்கத்தில் இருப்பதாக சொல்ல முடியாது. ஒரு அரிய கருத்து, அதனால் அதற்கு அதிகமாக செலவிடலாம். மீட்டு உருவாக்கம் நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே இந்த முயற்சியில் ஓரளவுக்கு ஈடுபடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தமிழை பற்றி ஆராய்ச்சி நடந்து வருகிறது. நான் தமிழுக்கு எந்த வகையிலும் முக்கியத்துவத்தை குறைக்கவே இல்லை. எனக்கு வருத்தமே என்னவென்றால், இது போல ஆராய்ச்சி செய்பவர்கள் மற்றவர்கள் அதில் சம்பந்தப்பட்ட தமிழ்த்துறை அமைச்சர் இது போன்றவர்கள் தான் தமிழை பற்றி அதிகம் பேசுகிறாரே ஒழிய, இயற்கையாகவே தமிழை ஜீவித்திருப்பதற்காக சமஸ்கிருதத்தை இப்போதெல்லாம் பழக்கத்தில் இல்லாத மொழி என்று சொல்கிறார்களே, வழக்கொழிந்த மொழி என்று. தமிழ் ஒரு காலத்தில் வழக்கொழிந்த மொழியாக ஆகிவிடுமோ என்ற ஐயப்பாடு என்னை போன்ற தமிழ் அறிந்த ஆர்வலுக்கு இருக்கிறது. சமீப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எனக்கு தமிழ் எழுத வராது என்று ஒரு தலைமுறை ஏற்கனவே உருவாகிவிட்டது. அப்போ அது நிறைய நம்ம செலவு, அதிலிருந்து ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. தமிழ் எழுத வராது என்று இருந்த தலைமுறை சற்று மாற்றம் கண்டு எனக்கு தமிழ் படிக்க வராது என்று வந்திருக்கிறது. இது அடுத்தபடியாக மூன்றாவது கட்டமாக எனக்கு தமிழ் பேச வராது என்று ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் தமிழில் பேசினால் புரியாது என்று வருவதற்குள் நாம் விழித்து கொண்டாக வேண்டாம். இல்லாவிட்டால் பழம்பெருமை மாற்றம்தான் பேசிக்கொண்டிருப்போம். என்ன செய்ய வேண்டும் எனக்கு, நான் எங்கே போனாலும் இதே செய்து கொண்டிருக்கிறேன். குறைந்தபட்சம் பேசும்போது தமிழில் பேசும், ஆங்கிலம் கலவாமல் தமிழில் பேசும், தகப்பனாருடைய பெயர் எழுதும்போது முன் எழுத்தில் தமிழில் எழுதணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி பல அம்சங்கள் நான் சொல்ல, கையெழுத்து போடும்போது தமிழில் போடு, இதெல்லாம் நான் சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள், அதில் ஒரு பெருமிதம் இருக்கணும். இதெல்லாம் நான் சொல்லி வருகிறேன். அதனால் எல்லோரும் மற்றவர்கள் ஆனால் ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கிறது. என்னை போல பல பேர் முயற்சிக்கிறார்கள், நான் தான் முயற்சிக்கிறேன் கண்டிப்பாக, அதில் நம்ம மாற்றி சொல்கின்றேன். பல பேர் முயற்சிக்கின்றார்கள், நானும் முயற்சிக்கின்றேன். அதுதான் சரியான மாற்று கருத்து இல்லை. சமீபத்தில் பார்த்தோன்னா தமிழகத்திலேயே தேர்தல் களத்துக்கு வந்துடுவோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10% இடஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் அவர்கள் உடனடியாக இசைவு வழங்கிட்டார். ஆனால் தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு அரசு வெகுகாலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற 70 விடுதலைக்கு மட்டும் இசைவு வழங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு ஒப்பீடு இருக்குது. அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. இது தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது, அதான் தேர்தலுக்காகவும் வாக்குக்காகவும் இருக்குது. பொதுவாகவே இது போன்ற சாதாரண பயன்பாட்டுக்கு உண்டான எந்த சட்டங்களோ விதிகளோ வரும்பொழுது ஆளுநர் சரிபார்த்து கைப்பற்றுவார். இதில் அரசியல் இல்லைன்னு நீங்கள் சொன்னது 70 பிரச்சனை இருக்கிறது, அது அத்தகைய பிரச்சனை இல்லை. 70 பிரச்சனையை பொறுத்தவரையில் நினைக்கனே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்பது வேறாக இருக்கலாம். அதாவது பாவம் 7 பேர் 8 ஆண்டு காலமாக செயலிருக்கிறார் என்பது சாதாரணமாக எந்த ஒரு பாமர மனிதனும் தோன்றக்கூடிய அரசாங்கத்தின் கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது கவனியுங்கள். கொல்லப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்களுடைய கருத்து இதில் அரசியல் இல்லை என்பதற்காக ஒன்று. இரண்டாவது, கொல்லப்பட்டவர் நான் ஒரு வாதத்துக்கு சொல்கின்றேன், மகாத்மா காந்திஜி கொல்லப்பட்ட பிறகு
நாத்துராம் கோட்சே தூக்கில் ஏறின பிறகு அவருடைய தம்பி கோபால் கோட்சே அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு 10-11 ஆண்டுகளிலேயே நல்லொழுக்கம் காரணமாக விடுதலை செய்யப்பட்டார். மகாத்மா காந்திஜி கொலையிலே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு விடுதலை செய்யப்பட்டார். இது அவரை காட்டிலும் ஒரு பெரிய மனிதர் யார் இந்தியா பாரத தேசத்தில் இருக்க முடியும் என்று நான் ஒரு சந்தேகத்தோடு ஒரு பெரிய வெற்றை நான் கேட்டேன். அவர் சொன்னார், அப்படி அல்ல, அது அந்த மாதிரி அல்ல, இது வேறு. இங்கே கோட்சே பாரத நாட்டை சார்ந்தவர், மகாத்மா காந்தி அவர் மகாத்மா அது வேற, ஆனால் கொல்லப்பட்ட நேரத்தில் அவர் எந்த பதவியிலும் இல்லை, நீதிமன்றமோ மற்றவர்களும் எத்தனை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ராகுல் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர், முன்னாள் பிரதமர், கொல்லப்பட்டவர் அந்நிய நாட்டை சார்ந்தவர், சரித்தீர்க்கப்பட்டிருக்கிறது, இதை எந்த அரசாங்கமும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அந்த வகையில் தான் பார்க்க வேண்டிய ஒரு இரண்டு தனிநபர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் என்னிடம் பதில் சொன்னார். பத்து பிள்ளையர் சேர்ந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளை கவரணும்னு பண்ணுறீங்க, இதே போல் மற்ற சாதிகளுக்கும் பண்ணுவீங்களா? இது அகில இந்திய அதிமுகவிடம் கேட்க வேண்டிய கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கென்று இந்த சதவிகிதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தது. அதை இந்த ஆட்சி முடியும் பொழுதே பல பேர் என்னென்னலாம் தன்னுடைய கவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். அது தேர்தல் தேதி இவ்வளவு விரைவாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்க ஒரு வார காலம் அவகாசம் இருக்கலாம் என்று நினைக்கலாம். காரணம், தேர்தலுக்கு கூட இதை ஒரு நிபந்தனையாகவும் அவர்கள் விதித்தார்கள். இது குறித்து ஏதாவது எங்கள் பதில் தந்தால் தான் நாங்கள் பேச்சு கூட்டணியே நாங்கள் தோங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல தயார் என்று சொன்ன காரணத்தால் முடிந்தது. அவர் எடுத்த முடிவு ஆட்சியே இல்லை, சரியான முடிவு, அதனால் எடுத்திருக்கிறாள். இது என்ன தவறு இருக்கிறது? பாமகவுக்கு 23 சீட்டில் ஒதுக்கி இருக்கிறது அஇஅதிமுக. இன்றைக்கு கூட செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது பாஜகவின் தமிழக தலைவர் எல்முருகன் அவர்கள் டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏக்கள் நாங்கள் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏக்கள் போவாங்கன்னா எத்தனை டிஜிட்டில் நீங்கள் சீட்டுகள் கேட்க போகிறீங்க? டபுள் டிஜிட்னா தமிழில் ரெட்டை இலக்கம் என்ற பெயர். ரெட்டை இலக்கம் என்பது 10 to 99 வரையில். இதுதான் பதில். எங்களுக்கு எவ்வளோ இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியாத வகையில் அவர் பொதுவாக இப்படித்தான் சொல்லுவாங்க. 10 எத்தனை இடங்கள் கிடைத்தாலும் அது டபுள் டிஜிட். அதாவது எத்தனை இடங்கள் கிடைத்தாலும் பாஜகவுக்கு மகிழ்ச்சி இல்லைங்க, ரெட்டை இலக்கங்கள்ங்கிறது அதுதான் அர்த்தம். அதுக்கு எத்தனை இடங்கள் நமக்கு தருகிறார்கள் என்பதையும் பொறுத்து இருக்கிறது. தந்த இடங்கள் அத்தனையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு வீரத்தோடு ஒரு துடிப்போடு அப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட், நல்ல வார்த்தை அது, வெற்றி கண்டே தீர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. எத்தனை இடங்கள் கிடைக்குமோ அத்தனை இடங்களையும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். இதுதான் டபுள் டிஜிட் சொன்னதுக்கான காரணம், சொன்னதுக்கான அர்த்தம். ஆனால் நேற்று எங்களுடைய அமித்ஷா அவர்கள் சொன்னதும் அதற்கு முன்பாக எங்கள் கூட்டங்களில் நாங்கள் பேசியும் கூட, தமிழ்நாட்டில் இது போதாது, நாம் நிற்கிற இடத்தில் வெற்றி பெறுவது என்பது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெறக்கூடாது, இதிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். காரணம், தேசம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், தேச விரோதிகள் ஒடுக்கப்பட வேண்டுமானால், அகில இந்திய அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், வெற்றி பெற்றாக வேண்டும், அந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். இதுதான் எங்களுடைய தெளிவான முடிவு. அந்த வகையில் அகில இந்திய அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, இதுவரை தெரிந்த கட்சிகள் இவருடைய எங்கு நின்றாலும் 234 தொகுதிகளிலும் இருக்கிற பாரதிய ஜனதா தொண்டர்கள் அதனுடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று தான் குறிவித்து வந்திருக்கிறார். அஇஅதிமுக பாஜகவுடைய கூட்டணி வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறைய பெற்றிருக்கதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இறுதி நேரத்தில் ஒரு சில அறிவிப்புகள் அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது வந்து ஒரு வெறும் தேர்தலுக்கான ஒரு ஸ்டண்ட்டு தான் அப்படின்னு திமுக சேர்ந்து விமர்சனம் செய்கிறாங்க. அதில் திமுக தரப்பு விமர்சனம், எங்கள் திமுக விமர்சனம் பண்ண தானங்க செய்யும், அதுதானே அந்த கட்சி. அதான் எதிர்கட்சி அவங்க விமர்சனம். நீங்கள் திமுக விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது. எதிர்கட்சிகள் அவங்க ஒரு மிதப்பில் இருக்காங்க, ஏதோ ஆட்சிக்கே வந்து விட்ட மாதிரி, நான் ஸ்டாலின் என்கின்ற நான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடியது எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக தானே இப்பயும், அடுத்தது நான் தான் சொல்லியிருக்கேன். அதனால முதலமைச்சராக 3 தான் இருக்க, 2 இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது பார்த்தா தினசரி இதெல்லாம் பத்திரிகை படிக்கும்போது என்னமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நகைச்சுவையாக தமாஷா இருக்கு. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பெருசாக விசேஷம் ஒன்றும் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாது. அகில இந்திய அதிமுகவை பொறுத்தவரையில் ஆக்க ரீதியாக அவர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இழந்து அதன் பிறகு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் பொழுது, நான் கொஞ்சம் அரசியலில் ஓரளவுக்கு பவரமானவன் என்றாலும் கூட எனக்கே கூட இபிஎஸ் அவர்களை பற்றி அவ்வளோ அறிமுகம் கிடையாது. அதன் பிறகு எல்லாருமே தெரிந்து விட்டது. ஆனால்
இந்த தேர்தல் வரையில் வெற்றிகரமாக ஆட்சியை தக்க வைத்து கொண்டதும் ஏற்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்தபோதும் அதையெல்லாம் சமாளித்து ஒற்றுமையாக செய்ததும் அவருடைய தெளிவான பேச்சு ஆற்றல் சுற்றுப்பயணங்கள் இவைகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் தேசிய அளவுக்கு நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம்னா அப்போ கனவுலங்களே ஒழுங்கிடாது அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாமல் இதனுடைய செயல்பாடுகளை பார்த்து தேசிய அளவில் பல்வேறு விருதுகளை எல்லாம் தமிழ்நாடு பெற்றிருப்பதும் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இபிஎஸ் அவர்கள் ஒரு நல்ல முறையில் ஆட்சி செய்து தக்க வைத்திருக்கிறார். காரணம் ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இடத்தை நிரப்புவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ பெரிய ஆளுமை அந்த அளவு. அதுதான் என்ன இடத்த நிரப்பிட்டாருன்னு சொல்கிறீங்க, எடப்பாடி பழனி சொல்கிறீங்க, அந்த மாதிரி நிரப்ப முடியாத இடத்துல வந்தால் போதும் கூட தேர்தல் வரையில் அந்த தக்க வச்சுட்டு வந்துட்டாருன்னு என்பதே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இதை மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். இப்போ பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பாக இருந்த எந்த அரசாங்கமும் செய்யாத பல சாதனைகளை மத்தியிலே செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அது சேரும்பொழுது கொஞ்சம் கூடுதல் பலமாகும். செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இல்லாத அந்த இடத்தை நிரப்புவது என்பது கடினம் என்று நான் சொன்னேன். இப்போது கூட்டணி என்று வரும்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் ஓரளவுக்கு அந்த இழப்பை ஈடு செய்வார் என்பதாக கருதுகிறேன். காரணம் நரேந்திர மோடி தலைமையில் தான் இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவுக்கு இருக்கிறது. அதில் அதிமுக பங்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் இங்கே கூட்டணி இருக்கிறது, அதில் பிஜேபி பங்கு வகிக்கிறது. அதனால் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேச விரோத சக்திகள் எனக்கு தெரிந்து ஒரு 41 அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு பயிற்சி மாவில் பட்டியலிட்டு குறிப்பிட்டேன். இந்த 41 அமைப்புகளுமே 41 கூடவே கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது அமைப்புகளுமே திமுக தான் ஆதரிக்கின்றன, ஒரு அமைப்பும் அதிமுக ஆதரிக்கல. இந்த அமைப்புகள் எல்லாம் எந்த தேச விரோத நடவடிக்கை எடுத்தாலும் கூட திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. முன்கூட்டியே அவர்கள் ஒரு வெடிகுண்டு சம்பவத்தில் ஈடுபடப் போகிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது என்பதற்கு என்னிடம் சான்று இருக்கிறது. நான் கோயம்புத்தூரில் பேசியிருக்கேன் அதை பற்றி. அதனால் எனக்கு தேசம் முக்கியம். தமிழ்நாட்டில் கொஞ்ச காலமாக எந்த விதமான வெடிகுண்டு சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை, அமைதி நடக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த எங்கள் 135 பேர் நாங்கள் பலி தந்திருக்கின்றோம். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் காப்பாற்றப்பட வேண்டுமானால், தேச விரோத சக்திகள் ஒடுக்கப்பட வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது. இதிலும் தெளிவாக எதிர்மறையான நோக்கம் இருக்குது. அதன் காரணமாக அகில இந்திய அண்ணா திமுக வர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வர வேண்டும். மிக தெளிவானது. பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி செல்ல போகிறது என்று. மிக்க நன்றி. அடிக்கடி பார்க்கலாம். ரொம்ப நிச்சயமா. அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு தலைவருடன் ஆதம் தமிழ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆழ்வோர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.